அதிமுகவில் திடுக்கிடும் அரசியல் திருப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. சிறையில் இருந்து சசிகலா வெளியானதும் அதிமுகவில் அவர் இணைவதற்கான கதவுகளும் திறக்கப்பட உள்ளது. தடைகள் அகலத் தொடங்கியுள்ளன. எனவே தேர்தலுக்கு முன்பு அதிமுக தலைகீழாக மாறவும் வாய்ப்புள்ளது என்கிறார்கள். சசிகலாவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆரம்பம் முதலே வலியுறுத்தி வரும் மூத்த அரசியல் தலைவர்கள் இரண்டு பேர். அதில் ஒருவர் கி வீரமணி, மற்றொருவர் சுப்பிரமணிய சுவாமி. இந்த இரண்டு பேருக்குமே நோக்கம் வேறு. ஆனால் அதிமுக சசிகலா இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற புள்ளியில் இருவருக்கும் ஒரே எண்ணம்தான். அதே நேரம் சசிகலா மற்றும் அதிமுக தனித்தனியாக இருப்பதுதான் பாஜகவை வளர்க்க உதவும் என்பது பாஜக மேலிடத்திற்கு நெருக்கமாக உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சில அறிவுஜீவிகளின் அட்வைஸாக இருந்துள்ளது. எனவேதான் அதிமுகவில் ஒரு தரப்பை கொம்பு சீவும் வேலையை துரிதமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறதா? அப்படி எதிர்க்க தயாராகாத தலைவர்களை ஆண்மையுடன் சம்பந்தப்படுத்தி பேசி உசுப்பேற்றி கொம்பு சீவ மெனக்கெட்டனர் சிலர். இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் வருகையின் மூலம் திமுகவுக்கு செல்லும் வாக்குகளை பிரிக்க முடியும் என இந்த தரப்பு நம்பியது. பாஜகவை வளர்க்கிறோமோ இல்லையோ, திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ரஜினி அரசியலுக்கு வர மாட்டேன் என கூறியதால் அனைத்து திட்டங்களும் தவிடுபொடியாகிவிட்டது. இப்போது திமுகவை பலவீனப்படுத்த வேண்டுமானால் அதிமுகவை மேலும் வலுப்படுத்த வேண்டும். சசிகலா அணி தனியாக இருந்தால் அது நடைபெறாது. இந்த நிலையில்தான் சசிகலாவை அதிமுகவுடன் இணைக்க மனதை கஷ்டமாக்கிக் கொண்டு அந்த அறிவுஜீவிகள் தரப்பு முன்வந்துள்ளதாம். துக்ளக் ஆண்டு விழாவில் நேற்று பேசிய அதன் ஆசிரியர் குருமூர்த்தி சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வீடு பற்றி எரியும் போது கங்கை தண்ணீருக்காக காத்துக்கொண்டு இருக்க முடியாது, வேறு வகை தண்ணீரையும் பயன்படுத்தலாம் என அவர் கூறினார். திமுக தான் தீ என குறிப்பிடுகிறார். எனவே அதை அணைக்க சசிகலாவாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிறார் குருமூர்த்தி. சுப்பிரமணிய சுவாமி தரப்பு இப்போது குருமூர்த்தி. இரண்டு தரப்புமே பச்சை கொடி காட்டிவிட்டதால் சசிகலா அதிமுகவில் இணைவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பெரிய தலைவராக முன்னிறுத்தி வருகிறார். சசிகலா வருகையால் அதிகார போட்டி உருவாகுமே என்பதுதான் அடுத்த கேள்வியாக உள்ளது. திடீரென மாறிவிட்ட இந்த கள நிலவரத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படி எதிர்கொள்ளும்? சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி செயல்பட்டால் முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பார்? எடப்பாடி பழனிசாமியே தொடருவாரா அல்லது சசிகலா முதல்வர் வேட்பாளராகுவாரா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. எனவே இப்போது சசிகலா தரப்பையும் விட எடப்பாடி தரப்புதான் அதிக யோசனையில் உள்ளது. இதற்கு குருமூர்த்தியின் பேச்சு ஆரம்ப புள்ளி வைத்துள்ளது.